முன்னொரு காலத்தில் ஒரு புலவர் வாழ்ந்து வந்தார். அவர் தனது குடும்பத்திற்கு உணவு கூட அளிக்க முடியாத வறுமை நிலைக்கு தள்ளப்பட்டார். அதனால் அரண்மனைக்கு சென்று மன்னரிடம் உதவி கேட்க முடிவு செய்கிறார். மன்னரை கண்டதும் புலவர் தனது பாடல்களை பாட ஆரம்பிக்கின்றார். ஆஹா, அருமை அருமை! பாடல்களை கேட்டு மனம் மகிழ்ந்த மன்னர் என்ன பரிசு வேண்டும் என கேட்கிறார். சீராக அடுக்கப்பட்ட அழகான சதுரங்க பலகையை காண்பித்த புலவர், மாமன்னா, சதுரங்க பலகையின் முதல் கட்டத்தில் ஒரே ஒரு நெல்மணியை வைத்த பின் ஒவ்வொரு கட்டத்திற்கும் அதனை இரட்டிப்பாக்கினால் அதை தக்க பரிசாக ஏற்றுக்கொள்வேன். நிச்சயமாகவா? தங்கம் வேண்டாமா? நெல்மணிகள் போதுமா? ஆம் மன்னா என்றார் புலவர். அப்படியே ஆகட்டும். மன்னர் உத்தரவிட அவையினர் நெல்மணிகளை வைத்தனர். முதல் கட்டத்தில் ஒன்று, இரண்டாம் கட்டத்தில் இரண்டு, மூன்றாம் கட்டத்தில் நான்கு, நான்காம் கட்டத்தில் எட்டு என நெல்மணிகளை அடுக்கினர். பத்தாம் கட்டத்திற்கு வந்தபோது நெல்மணிகளின் எண்ணிக்கை 512 ஆனது. 20ஆம் கட்டத்திற்கு வந்தபோது நெல்மணிகளின் எண்ணிக்கை 524,288 என அதிகரித்தது. பாதி தூரம், அதாவது 32ஆவது கட்டத்தை அடைந்த போது நெல்மணிகளின் எண்ணிக்கை 214,74,83,648 பெருகியது. விரைவில் நெல்மணிகளின் எண்ணிக்கை கோடான கோடிகளை தாண்டியது. இதன் காரணமாக மன்னன் தன் ராஜ்யம் முழுவதையும் அந்த புத்திசாலி புலவரிடம் ஒப்படைக்கும் நிலை ஏற்பட்டது. இவை அனைத்திற்கும் துவக்கம் ஒரே ஒரு நெல்மணி.